கோவை போஸ்ட் என்ற இந்த இணையதளம் துவங்கி சரியாக ஒரு வருடம் ஆகின்றது. என்னுடைய 1 இயருக்காக மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோவை போஸ்ட் இணையதளம் மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எப்படின்னாக்கா, எல்லாருமே பேப்பர்ஸ் வாங்கி அதை படிக்கிறதுக்கு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்திலே அனைவருமே, இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை, என்ன எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த கோவை போஸ்ட் என்ற இணையதளத்தில் மூலமாக நம்மளுடைய நியூஸ் எல்லாம் நம்ம அதிலேயே படித்துக்கலாம். இன்னும் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, பேப்பர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்றதால நிறைய பொல்யூஷன் ஆகுது, நிறைய மரங்களை நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அந்த காரணத்தினால மழை இல்லாம போகுது. உதகை நகரமன்றத்தின் சார்பாக நகராட்சி தலைவர் என்ற முறையிலே கோவை போஸ்டிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த நகராட்சியிலே பல்வேறு நலத்திட்டங்களை ஏற்படுத்தியுள்ளோம். மாண்புமிகு இதய தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசியோடு அனைத்து சாலைகளும் செப்பனிடப்பட்டு மிகச்சிறப்பாக உள்ளது. அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்துமே நகராட்சியின் மூலமாக வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கு உலக சிறப்பு மிக்க சிறப்பு வாய்ந்த இந்த சுற்றுலா தலத்திலே அவர்களுக்கு தேவையான அத்துணை ஏற்பாடுகளையும் வசதிகளையும் செய்து தந்து கொண்டிருக்கின்றோம். டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலமாக மிகச்சிறப்பாக அனைத்து சாலைகளிலும் பகலை போல ஒளிரக்கூடிய எல்இடி லைட்ஸ் எல்லாமே இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். மேலும் மேலும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே உதகை நகரத்தை மிகச்சிறப்பான நகராட்சியாக மாற்ற நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம், மாற்றுவோம். இந்த நேரத்திலே கோவை போஸ்டிற்கு மீண்டும் நகரமன்ற தலைவர் என்ற முறையிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.